அப்போதும் பாதிப்பு கட்டுக்குள் வராதால் மேலும் ஒரு வாரத்திற்கு ஊரடங்கானது நீடிக்கப்பட்டும் உள்ளது அதே கர்நாடகாவிலும் பதினான்கு நாட்களுக்கு முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டும் உள்ளது கொரோனா பாதிப்பை கட்டுக்குள் கொண்டு வர தற்போது மத்திய அரசு நூற்றி ஐம்பது மாவட்டங்களில் ஊரடங்கை அமல்படுத்த திட்டமிட்டு இன்று காலையும் தகவலும் வெளியாகின அதாவது பதினைந்து சதவீதத்திற்கும் அதிகமான பாதிப்புகள் இருக்கும் மாவட்டங்களில் முழு ஊரடங்கை அமல்படுத்த உள்ளதாக தகவல்களும் வந்தன அதே போல வருகிற மே மாதம் இரண்டாம் தேதி தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கிறது கடந்த சில நாட்களுக்கு முன்புதான் உச்சநீதிமன்றம் வருகிற மே மற்றும் ஒன்றாம் தேதி முழு ஊரடங்கை அமல்படுத்தலாமே என தமிழக அரசுக்கு பரிந்துரையும் செய்தது இந்த நிலையில்தான் கோவாவில் ஏப்ரல் இருபத்தொன்பதாம் தேதி முதல் அதாவது நாளை முதல் மே மாதம் மூன்றாம் தேதி வரை முழு பொது முடக்கம் அமல்படுத்தப்படுவதாக அம்மாநில முதல்வரான பிரமோத் சாந்த் அறிவித்தும் உள்ளார் ஊரடங்கின் போது பொது போக்குவரத்து கசினோக்கள் ஹோட்டல்கள் பப்புகள் செயல்படாது என்றும் அத்தியாவசிய சேவைகளுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தும் உள்ளார் மேலும் அத்தியாவசிய தேவல்களுக்காக மாநில எல்லை மூடப்படாமல் இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இருபத்தி தேதி இரவு ஏழு மணியில் இருந்து மூன்றாம் தேதி காலை வரை இந்த ஊரடங்கு அமல்படுத்தப்பட உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து பல மாநிலங்கள் ஊரடங்கை அமல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்தில் வாக்கு எண்ணிக்கையானது வருகிற மே மாதம் இரண்டாம் தேதி நடைபெற உள்ளது தமிழகத்திலும் வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு முழு ஊரடங்கு அமல்படுத்த வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல்களும் வெளியாகியிருக்கிறது அதே சமயத்தில் ஸ்டாலின் தான் முதலமைச்சரானால் ஊரடங்கை பிறப்பிக்க மாட்டேன் மேலும் ஒரு ஊரடங்கை மக்களால் தாங்கிக் கொள்ள முடியாது என ஏற்கனவே அவர் தெரிவித்து ரிசல்ட்டை பொறுத்துதான் யார் ஆட்சிக்கு வர இருக்கிறார்கள் அவர்கள்தான் ஊரடங்கை அறிவிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது